குன்னூர் பகுதியில் கெந்தலா என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் ஜெயவால் என்று சொல்கிறவர் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியுள்ளார். இந்த இடத்தை அருகில் இருக்கிறவர்கள் ஆக்கிரமித்து இங்கே எனக்கு 3 செண்டு இடம் வேண்டும், இல்லை என்று சொன்னால் உன்னையும் உன் குடும்பத்தையும் கொலை செய்துவிடும் என்று மிரட்டியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இந்த போதகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை இந்த இடத்தை வருவாய்த்துறை மூலம் அளந்த பிறகு வருவாய்த்துறையினுடைய துணையாட்சியர் அவர்கள் தலையிட்டு அவர்களுக்கு நீங்கள் 3 செண்டு இடம் கொடுக்க வேண்டும், இல்லை என்றார் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்துவிடும் என்று சொல்லி மிரட்டியிருக்கிறார் அந்த துணையாட்சியர். தன் சொந்த நிலத்தில் கூட வாழ முடியாதபடி தொந்தரவு செய்கிற இந்த துணையாட்சியர், காரணம் என்னவென்று நாங்கள் விசாரித்த போது இவர் கிறிஸ்தவர் என்பது ஒரே காரணத்தினால் இப்படி செய்கிறார்கள். தமிழக அரசு மதசார்பற்ற இந்தியாவில் ஏன் இப்படி கொடுமைகள் நடக்கிறது? எனவே இந்த சாராட்சியர், வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை இவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருதலை பட்சமாக செயல்படுகிற இந்த வருவாய்த்துறையை, அதுவும் குன்னூர் வருவாய்த்துறையை கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் வன்மையாக சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதே இப்படிப்பட்ட வருவாய்த்துறை தான். என்னுடைய சொந்த நிலத்தை பலமுறை அளந்தும் இன்று வரை எந்த விதமான ரிப்போர்ட்டும் ஸ்கெட்சும் கொடுக்காத இந்த வருவாய்த்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கும். என்னுடைய சொந்த நிலத்தில் வேலி அமைக்க கூடாது என்று சொன்னால் நாங்கள் கடைசி வரை உங்களுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம். ஒரு சொந்த இடத்த வாங்கி ஒரு சொந்தமா வீடு கட்டி உரிமையா இருக்க கூடாதா? இதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்களுக்கு அதெல்லாம் காட்டிலும் வீட்டுக்கு கரண்ட் இல்லாம இருக்கிறதோ, என் பிள்ளைங்களை 2 வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு சொல்ல போறோமா, அவங்களையும் சேர்ந்து மிரட்டுறாங்க. ஒரு நாள் நான் தனியா போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு யாருமே தெரியாத ஒரு ஆளு இவங்க வந்து மிரட்டுறாப்புல, என்ன ரெண்டு பெண்களை வச்சுருக்கோம், அவங்க ரெண்டு வாலிப பசங்களா, ரெண்டு குடும்பமும் அவங்களும் ரெண்டு வாலிப பசங்க வச்சுருக்காங்க. அவங்க வந்து எங்கள் பிள்ளைங்களை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள். உடந்தையாக இந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் நிறைய நான் சலான் கட்டி பணம் கட்டி இதை அளவுக்கு அடித்து நல்ல காயம் பண்ணிவிட்டு பெற்றோருடைய லட்சி எல்லாத்தையும் அடிப்படை வசதியாய் தேவைப்படுகிற அனைத்து வசதிகளையும் தடை செய்து வைத்துள்ளார்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள். நான் என் பேர் புவனேஸ்வரி, ஜெயபால்ராஜ் அவருடைய மனைவி. நாங்கள் கெந்தலா சேராஸ் கெந்தலா என்கிறதான பகுதியில் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். நாங்கள் வீடு கட்டி வீடு கட்ட தொடங்குறது முதல் கொண்டு பக்கத்தில் இருக்கிறதான பரமேஸ்வரன் அவங்க குடும்பம், இன்னும் லோகநாதன் அவங்க குடும்பம் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இடத்த அபகரிக்கும் நோக்கத்தில். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் 2 பெண் பிள்ளைங்களை வச்சுருக்குறோம். 2 பெண் பிள்ளைங்களை வச்சுட்ருக்கோம், அவங்க 2 வாலிப பசங்களை, 2 குடும்பமும் அவங்களும் 2 வாலிப பசங்களை வச்சுருக்காங்க. அவங்கள வச்சு எங்கள் பிள்ளைங்களை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறதும் ரொம்ப மோசமானது, காதில் கூட கேட்க முடியாத வார்த்தைகளாக இருக்குது. அப்படி வார்த்தைகளை பேசுகிறதும், அது மட்டுமல்ல என்னையும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளாக பேசி, கெட்ட வார்த்தைகளால் பேசி இந்த இடத்த அபகரிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டுருக்காங்க. எங்களுக்கு இடத்த அளந்து கொடுத்தும் இந்த இடம் உங்களது தான் அப்படின்னு சொல்லி வேடி போட்டிருந்த வேடியை பிரித்து விட்டுட்டு அதில் அராஜகம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இங்கே வந்து நிற்கும்போதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளை, நாங்கள் 2 பெண் பிள்ளைகளை வச்சுட்டு தனியாக இருக்கிறோம், எந்த பாதுகாப்பும் கிடையாது, நாங்கள் வேலி போட்டு வச்சுருந்ததையும் பிரித்து விட்டுட்டாங்க, வந்து அசிங்க அசிங்கமான வார்த்தைகளால் பேசி எங்களை ரொம்ப மன உளைச்சல காலாக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. நிறைய அதிகாரிகிட்ட நாங்கள் போய் பேசி பார்த்துட்டோம், எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. போகிற இடத்துல எல்லாமே எங்களை ரொம்ப அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க. எங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூட நியாயமான வார்த்தைகளை கேட்குறதே கிடையாது. எங்களை அவமானப்படுத்தி அனுப்புறதுலே குறியாக இருக்கிறாங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க அப்படிங்கிறதுனால எங்களை ரொம்ப ஒடுக்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷமாக எங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நாங்கள் கரண்ட் இல்லாமல், தண்ணியோ மற்ற எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தேவையான எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் நாங்கள் தவிச்சிட்ருக்குறோம். இது போய் யார்கிட்ட சொன்னாலும் எங்களுடைய குறைகளை யாரும் காதில் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க வாயாலேயே சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்டின் அப்படிங்கிறனால
எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிறிஸ்டின் இந்த உலகத்தில் வாழவே கூடாதா? கிறிஸ்தவங்க இந்த ஒரு சொந்த இடத்த வாங்கி ஒரு சொந்தமாக வீடு கட்டி உரிமையாக இருக்கக்கூடாதா? இதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு அதெல்லாம் காட்டிலும் வீட்டுக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கிறதோ, என் பிள்ளைங்களை 2 வயசு பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்களை வேலை செஞ்சு இங்கே வேலை செய்ய வர்றவங்ககிட்டையும் நாங்கள் போய் யார்கிட்ட சொல்ல போகிறோமோ அவங்களையும் சேர்ந்து மிரட்டுறாங்க. ஒரு நாள் நான் தனியாக போயிட்டுருக்கும்போது கூப்பிட்டு யாருன்னே தெரியாத ஒரு ஆள் இவங்க வந்து மிரட்டுறாப்புல, என்ன நீ பெரிய இவளா இடம் தராமல் இருக்கிற, நான் யார் தெரியுமா, உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அது யாருன்னு அடையாளம் தெரியாத நபர் இப்படி வந்து எங்களை மிரட்டுறாங்க. நாங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்து இத்தனை வருஷமாக இருக்கிற எங்களுக்கு ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுக்கு ஒரு அரசாங்கமோ ஒரு அதிகாரிகள் எங்களுக்கு நியாயமானதை செய்யவும் கூட முன் வர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியா கேட்குறேன். நன்றி. நீ மரியாதையா பேசுனியாப்பா? ஃபர்ஸ்ட் நீ மரியாதையா பேசுனியா? அவங்க என்ன பேசினாங்கன்னு கேளு. பேசினது யாருமே யாருமே யாரைய பத்தி பேசலைங்க. உங்களை பத்தி ஏதாவது பேசணுங்களா? உங்களை பத்தி ஏதாவது பேசணுங்களா? நாங்க பேச கூடாது. பைபிள் படி அவங்க என்ன பேசினாலும் கேட்டுட்டே இருக்கணுமா? போனா விட்டு போனா நீ பேசாதே வேலையை பார்த்துட்டு போடா. பெரிய மனங்களாட்ட வந்துட்டேன்னா அழக்கிறீங்க. வெக்கம் இல்லையா? அடுத்தவங்க இடத்த வாங்கி வச்சுக்கிட்டா அது பண்ணிட்டு இருக்கீங்க. கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப பேசலையா? இப்ப என்ன பேசுறீங்க? பேசினாங்க. சரி பேசாதீங்க. இந்த நாய் கிட்ட வாங்க. போயிரு, இங்க போயிரு. நாய் உழைச்சா
டே டே டேங்கற பேசுற எல்லாம் வெச்சுக்காதீங்க பாப்பா நீ வா அடி அட்ரா நீ வா பாப்பா அட்ரா பார்க்கலாம் அடி அடி போடி அடி 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 பார்க்கல நீ அடி நீ அடி அடிடா நீ அடிடா நீ அடிடா அட்ரா மூஞ்சி பாரு என்ன இல்லையா நீ அடி கழுத்துக்கு அடி நீ பாரு நீ கழுத்துக்கு அடி பார்க்கலாம் மேல வா வா வந்து வா வா மேல வா டீ நாஸ் பாத்து நீ வாடா மேல வா மரியாதை கேட்றோம் என்னது நீங்க பேசினா நாங்க பேசதா செய்வோம் நீ பேசாத நீ போ நீ போ பாப்பா நீ பேசாம நாளைக்கு நீ சோஷியல்ல பாப்பா அம்மா எதுக்குமா பேசணும் நீ பேசு தரோ நீ போயிடு போயிடு அது போ மூஞ்சி முதல்ல பிச்சைக்கார நாயக அடுத்தவங்க இடத்த ஆசைப்பட்டு புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே வெக்க இருக்கான்னு கேக்குறேன் நான் நிற்கிற இடம் இந்த இடம் தான் என்னுடைய இடம் இந்த இடத்துல 10க்கும் மேற்பட்ட அளந்து கல் போட்டிருக்கிறாங்க காரணம் என் அருகில் இருக்கிறவர்கள் சட்டவிரோதமாக என் நிலத்தை அபகரிக்க முயற்சியோடு ஈடுபட்டதுனால அவர்களுக்கு உடந்தையாக இந்த இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் நிறையா நான் சலான் கட்டி பணம் கட்டி இதை அளந்தும் அளந்திருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் அளந்து வேலி போட்ட இடத்தை இது என்னுடைய இந்த இடம் என்னுடைய கேட் இருக்கிற இடம் இது எல்லாம் பிடுங்கி அந்த போஸ்ட்டு அனைத்தையும் இங்கே வீசி எடுத்திருக்கிறார்கள் இங்கே வீசி எடுத்துற அங்கே போஸ்ட்டு எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அளந்து கல் போட்ட இடம் இதுவரைக்கும் என்னுடைய இடம் வருகிறது இந்த கை பதுக்கினே அந்த கல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய இடம் அராஜகம் செய்து கிணறு என்னுடைய பைப்பெல்லாம் அடித்து அராஜகம் செய்தவர்கள் பைக்கு இந்த இடத்துல எல்லாம் என்னுடைய பைக்கை அடித்து நஷ்டம் இந்த பைக்கை அடித்து எல்லாம் காயம் பண்ணி வைத்து இந்த பெட்ரோலுடைய ப்ளக் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி பின்புறாக என்னுடைய கிணற்று மோட்டரை டேமேஜ் செய்தார்கள் அது பின்புதாக நான் நட்டின பைப்பு இந்த இடத்துலலாம் பிடுங்கி கரண்ட்டு பைப்பு போகிறதெல்லாம் பிடுங்கி வெளியே வீசியிருக்கிறாரு பைப்பை எல்லாம் பிடுங்கி போட்டு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பட்ட நிலத்தில் அவர்களாகவே வழி அமைத்து அவர்களுக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க தற்போது இந்த நிலத்தில் வீடு கட்டி நாங்கள் வந்து 1.5 வருடம் ஆகிறது இந்த 1.5 வருடத்தில் பஞ்சாயத்து NOC கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் போய் கேட்கும் பொழுது RDO மேடம் சொன்னதுனால நாங்கள் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மின்சார வாரியத்தில் நாங்கள் கேட்கும் பொழுது பஞ்சாயத்தில் NOC கொடுத்தா நாங்கள் மின்சாரம் கொடுக்குறோம் என்கிறார்கள் எனவே எங்களுக்கு வீட்டுக்கு அடிப்படை வசதியாய் தேவைப்படுகிற அனைத்து வசதிகளையும் தடை செய்து வைத்துள்ளார்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள் இவர்கள் மேல் நாங்கள் யார் இடத்துல போய் புகார் செய்வது எங்களுக்கு என்று தெரியவில்லை நாங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறோம் தவித்து கொண்டிரு ரெண்டு பெண் பிள்ளைகளை வைத்து தவித்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து எப்படி ஆகலும் தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பல முறை போராடி கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக
தமிழக அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு அவர்கள் எங்களுக்கு நியாயமான நீதி விசாரணை செய்து எங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது எங்களுக்கு இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கும் பொழுது ஏன் அநியாயம் செய்வர்களோடு கூட நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள் என்று ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கேட்ட பொழுதும் ஆர்டிஓ மேடம் சொன்னாங்க அதனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாங்க. காவல்துறை இடத்துல கேட்டோம், சார் இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, எங்க பெண் பிள்ளைகளை கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறாங்க, அடிக்க வந்திருக்கிறாங்க, கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்க வந்திருக்கிறாங்க, அனைத்து ஆடியோ வீடியோ எங்களிடம் இருக்கிறது, இதை உங்களிடத்துல காண்பித்திருக்கிறோம், ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீர்கள் என்று எல்லார் இடத்துலையும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லார் இடத்துலையும் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிற ஒரே காரணம், நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட யாருமே செய்ய மாட்டாங்க, நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால இது செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுக்கா அதிகரட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் 2018 லாஸ்டில் ஒரு இடத்தை வாங்கி அதை 2019 வீடு கட்டும்படியாக நான் பணி துவங்கும் பொழுது என் அருகில் இருக்கிறதான லோகநாதன் குடும்பம், பரமேஸ்வரன் குடும்பம், அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்து எங்களுடைய இடத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற தேயிலை செடிகளை வெட்டி, நகாமரம் போன்ற மரங்களை வெட்டி அராஜகம் செய்து எங்களை வீடு கட்டுவதற்கு அநேக தடையூறுகளை ஏற்படுத்தினார்கள். எனவே 2-3 முறை காவல்துறையினிடத்தில் கம்ப்ளைண்ட் செய்து அவர்கள் வந்து விசாரித்து அவர்களை மிரட்டி அமைதியாக இருக்க சொல்லி அவர்களை அவங்களை கண்டித்து கடந்து போனார்கள். அதுக்கு பின்பதாகவும் அவர்கள் அமைதியாக இருக்கவில்லை. நான் வீடு கட்டும் பொழுது மேல் தரத்தில் கூரை காங்கிரீட் போடும் பொழுது 2 அதை நிறுத்தினார்கள், காங்கிரீட் போட விடாமல் செய்தார்கள். அதுக்கு பின்பதாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்களும் வந்து சரியாய் விசாரிக்காமல் அதை நிறுத்தினார்கள். அதை நிறுத்தினபடினால எனக்கு ஏகப்பட்ட பல லட்சங்களை நஷ்டம் ஏற்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய நிலத்தில் எங்கள் நிலத்தில் நாங்கள் பட்டா நிலத்தை வாங்கி பட்டா நிலத்தில் வீடு கட்டி முறைப்படி அனுமதி பெற்று வீடு கட்டி வருகிற எங்களுக்கு அநேக இடையூறுகளை அவர்கள் செய்து வந்த போதிலும் இதில் சம்பந்தப்பட்ட இந்த இடையூறு செய்த பொழுது அநேக முறை நான் தாலுகா ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்ட அந்த இடத்தை அளந்த பொழுது 10 அளந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 5 நான் சலான் கட்டியிருக்கிறேன், அளக்க சொல்லி 5 சலான் கட்டி வந்து அளந்திருக்கிறார்கள். அளந்து 10 அளந்தும் கல் அதே இடத்துல வந்தது, அதே அளவில் வந்தது. 10 அவர்கள் அளந்து கல் நட்டியும் அந்த இடத்துல எங்களை வேலி போட விடாமல் தடை செய்தார்கள். ஆனால் இந்த இப்படிப்பட்ட எங்களுக்கு எதிராக இருக்கிற சமூக விரோதிகளுக்கு நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஆர்ஐ விஓ ஆர்டிஓ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக, அதாவது பதிவு செய்யப்படாத ஒரு பேப்பரை வைத்து இது நடவடிக்கை எடுக்கிறார்கள். எங்களிடத்தில் இருக்கிற முறைப்படி அரசாங்கத்திலே பதிவு செய்த டாக்குமெண்ட்டை வச்சு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதில்லை. எங்களிடத்தில் அனைத்து பேப்பர்களும் சரியான முறையில் உள்ளது. அது அளந்ததுக்கு உண்டான, நாங்கள் பணம் கட்டி சலான் கட்டி அளந்ததுக்கு உண்டான ஸ்கெட்ச் எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதே போல அதனுடைய ரிப்போர்ட்டை 2 வணக்கம். குன்னூர் பகுதியில், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் கெந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், செல் டவர் பக்கத்தில் சேலாஸ் ரோட்டில் வந்து ஜெயபால் ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் 25 வந்து ஒரு இடம் ஒன்று வாங்குறாரு. வாங்கி அங்கே அவர் ஒரு வீடு கட்டுறாரு. 2 பெண் பிள்ளைகளோட அவங்களுடைய குடும்பமும் அங்கே வாழ்ந்து வராங்க. பக்கத்தில், அவருடைய இடத்திற்கு பக்கத்தில் மோடி ஸ்கீமில் அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு வழி, அந்த இடத்திற்கு மேலே கவர்மெண்ட் அரசாங்கம் போடக்கூடிய ஒரு பஞ்சாயத்து ரோடு போயிட்டுருக்கு. இப்போது இவர் இடத்த வாங்கி இவர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவருடைய சொந்த பட்ட நிலத்தில், இவர் வாங்கின சொந்த பட்டா நிலத்தில் எனக்கு இதில் வழி கொடுங்க என்று சொல்லி இவரை மிரட்டுறாங்க.
உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் இது என்னுடைய பட்டா நிலம், நான் ஏன் உங்களுக்கு வழி கொடுக்கணும் என்று சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து அந்த ஆப்போசிட் எதிர்த்தரப்பினர் இவர்களை அடிக்க வர்றதும் அவதூறாக பேசுகிறதும் அசிங்கமாக பேசுகிறதும் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை மிகவும் கொச்சையாக ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் ஒரு அசிங்கமாக பேசி திட்டியிருக்கிறார். இது சம்பந்தமாக அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பொழுது, புகாரை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இதோ பல மாதங்களாகிறது ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காவல்துறை மிகவும் மெத்தனமாக சோம்பேறியாக வேலை செய்கிறது. பிறகு இது வந்து அரசாங்க நிலம், இது வந்து ரோடு என்று சொல்லி ஒரு பொய்யான தகவலை திரித்து இந்த இடத்தை அளக்குன்னு சொல்லும்பொழுது, ஜெய்பால்ராஜ் என்பவர் பல முறை கிட்டத்தட்ட 4-5 முறையாக மேலே செலான் கட்டி காசு கட்டி அளப்பதற்கு ரெவன்யூவில் சொன்ன பிறகு அவங்க வந்து அளக்குறாங்க, பார்க்குறாங்க, உங்கள் இடம் போயிடுறாங்க, வராங்க அளக்குறாங்க, பார்க்குறாங்க, உங்கள் இடம்னு போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கல, ஒரு ஸ்கெட்சும் கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டீங்க என்று கேட்டாலும் பதில் சொல்ல மாட்றாங்க. சரி, எங்கள் இடத்த காட்டுங்க, நாங்கள் வெளியே அமைக்கணும் அப்படின்னா ஒரு முறை அளந்து வெளியே போடுறாங்க, இதான் உங்கள் இடம்னு காட்டுறாங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஓ லேடி அம்மா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை நீங்கள் உடனடியாக வெளியே எடுக்கணும்னு சொல்லி அந்த போதகரை மிரட்டி, நீங்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, உங்களுக்கு யார் இடம் கொடுத்தது, நீங்கள் உடனே காலி பண்ணிட்டு போயிடுங்க என்று சொல்லி அவர்களை மிரட்டி காவல்துறை வைத்து போட்ட இவர்கள் வேலியை அமைத்ததை பிரித்து தூக்கிட்டு போட்டிருக்கிறாங்க. ஆர்டிஓமாக்கு கொஞ்சம் நான் ஆர்டிஓ என்ன வேணாலும் பண்ணிடலாம் என்ற ஒரு திமிர் இருக்குது அந்த அம்மாவுக்கு. அந்த திமிரின் அடிப்படையில், ஆணவத்தின் அடிப்படையில், அதிகார திமிரில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் பிரிவினைகளை உண்டு பண்ணி மிகவும் மத நல்லிணக்கத்தை கெடுத்து எதிர்த்தரப்பினரை தூண்டிவிட்டு இவர்களை அடிக்க சொல்லக்கூடிய ஒரு மனநிலை உருவாகி இருக்கிறது. இதை அவங்க அடிக்க வந்தது, அசிங்கமாக பேசினது, இவர்கள் நட்டு வைத்த அந்த கல்லை பிடுங்கி எறிவது, இப்படி பண்ணுற எல்லா வீடியோ காட்சிகள் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் காவல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் போய் சர்வர் எங்கே இழந்து இங்கே ஸ்கெட்ச் கொடுங்க அப்படின்னு கேட்டால், ஆர்டிஓ அம்மா அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவங்க என்ன பண்ண தெரியாமல் பல முறை புகார் கொடுத்து நடவடிக்கைகள், அதன் பிறகு இபி கனெக்ஷன் வாங்கிறதுக்காக பஞ்சாயத்தில் போய் மனு கொடுத்தா, ஆர்டிஓ அவர்கள் உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு இபி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு பெண் பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களை வைத்துக்கொண்டு, அதுவும் மலைப்பகுதியில் நைட்டில் மாடு வரும், காட்டெருமைகள் வரும், கரடி வரும், யானை வரும், இவ்வளோ சூழ்நிலை மத்தியில் இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பம். இதற்கு எல்லாம் யார் காரணம் என்று சொன்னால், இந்த ஆர்டிஓ அதிகார திமிர் தான் காரணம். இவர்களெல்லாம் மதத்தின் அடிப்படையில், ஒரு அரசாங்க அதிகாரி மதத்தின் அடிப்படையில் இப்படி பிரிவினை உண்டு பண்ணவர்கள் மீது வழக்கு பாய்ந்திருக்க வேண்டும், அவர்களை சிறையில் அடைத்திருக்க வேண்டும். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, பல முறை அளந்துட்டாங்க. நாங்கள் போய் அதன் பிறகு தாசில்தாரை பார்க்கும்பொழுது, தாசில்தார்கிட்ட நாங்கள் பேசுமோ, அவர் சொல்கிறாரு நீங்கள் கோர்ட்டுக்கு போயிடுங்கன்றாரு. நாங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகணும், இவங்க வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்காம எங்கள் இடத்த இதான் உங்கள் இடம் சொல்லி காட்டினாங்க அப்படின்னா நாங்கள் வெளியே அமைக்க போகிறோம், ஆனால் அதை செய்யாமல் மாறாக நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போங்க சொல்லி எங்களுடைய கிளைண்ட்டை மிகவும் மன உளைச்சல் ஆளாகிட்டே இருக்கிறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி வந்து பெண்களை உமன் ஹரஸ்மெண்ட்ல அசிங்கமாக பேசுகிறாங்க, இந்த தாசில்தாரும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை இதுக்கு முன்னாடி இருந்த ரெவன்யூ அம்மா வந்து வராங்க அளக்குறாங்க, வராங்க அளக்குறாங்க, எங்ககிட்ட ஒன்று பேசுகிறாங்க, அவங்ககிட்ட ஒன்று பேசுகிறாங்க, அவங்க பேச நிறைய ரெக்கார்டிங் எங்கே இருக்குது, இவங்களே இந்த அம்மா என்ன சொன்னால் நீங்கள் போய் சர்வதமில் புகார் கொடுங்கன்னு இந்த அம்மாவே சொல்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த மிகவும் மோசமான, தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு கேவலமாக சோம்பேறியாக வேலை செய்யக்கூடிய ரெவன்யூ அலுவலகம் எது என்று சொன்னால் அது குன்னூர் தான். தாசிதாஸ் சொல்றாரு நாங்க தான் பெஸ்ட் வந்து நாங்க அவார்டு வாங்கியிருக்கோம் சிஎம் கையாளன்றாரு. எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட், குப்பை, எதுக்கும் உதவாத, பல முறை அலர்ந்தும் எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்காம, ஸ்கெட்ச் எங்களுக்கு கொடுக்காம அலைக்கழிக்கிற மிகவும் மோசமான வருவாய்த்துறை எது என்று சொன்னால் குன்னூர் தான். இப்ப நம்ம மிரட்டி இபி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்க மிரட்டி வெளி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க, வெளி அளந்துட்டாங்க. இப்ப சமயமாக சில மாதங்களுக்கு முன்னாடி அளந்துட்டு அவங்க வந்து அந்த சர்வர் எழுதி வாங்குறாரு, நீங்க வந்து வெளியே அமைக்க மாட்டோம் எழுதி கொடுங்க. ஏன்னு கேட்டா, ஆர்டிஓ தான் சொல்லியிருக்கிறாங்க நாங்க சொல்ற வரைக்கும் நீங்க வெளியே போடக்கூடாது, எங்களுடைய ரூல்ஸ் இது அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு போறாங்க மிரட்டி. இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு செயலாக இருக்கிறது, இது வந்து மனித உரிமை மீறலாக இருக்கிறது. இது சம்பந்தமாக எல்லாரும் மீதும் நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம், புகார் கொடுத்தும் இன்றைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கால் பண்ணி நீங்கள் என்ன எல்லாருமேலையும் புகார் கொடுத்துருங்க, நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதி கொடுத்துட்டு போங்க, கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்லி காவல் அதிகாரி மிரட்டுறாங்க ஜெயபால்ராஜையும் அவனுடைய மனைவியும். இந்த அம்மா போகும்பொழுது ஒரு காரில் வந்து மிரட்டுறாங்க, நீங்கள் ஏன் புகார், நீங்கள் இது பண்ணீங்க, ஒழுங்காக வழி விடலன்னா உங்களுக்கு காலி பண்ண சொல்லி அந்த லேடியை ஒருத்தர் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் புகார் விடுறோம், ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்த ஜெயபால்ராஜுக்காக யாரெல்லாம் உதவி செய்ய வந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து மிரட்டுறாங்க, அவர்களை அடிக்க வராங்க, அவர்களை வந்து அவங்ககிட்டயும் அந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க, அந்த புகார் காப்பியும் இருக்கிறது, இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அந்த ஆப்போசிட் பார்ட்டியுடைய இரண்டு பிள்ளைகள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளை கொச்சியான வார்த்தைகளை பேச திட்டுறாங்க, புகார் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கல. உடனே காவல்துறை வந்து நீங்கள் இங்கே வந்து ஜபக்கூட்டம் நடத்துறீங்க, சர்ச் நடத்துறீங்க, சர்ச்சு இருந்தாலும் ஒரு தகவல் வந்துருக்கு சொல்லி ஒரு போலீஸ் வந்துட்டு போகிறாரு. அங்கே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, ஆனால் நடந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை திரித்து உடனே என்கொயரிக்கு வராங்க. என்கொயரியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை, வாழ்வாதாரமே இல்லாமல் உட்காந்துருக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, அந்த ஆர்டிஓ, நீங்கள் அவ்வளோ போய் ஏன் வீடு கட்டி வச்சுருக்கீங்க, அப்போ நான் நெடுத்துறையாக வாழணும், நீங்களாம் வாழணும், நாங்களாம் சாகணுமா, இதெல்லாம் என்னங்க அது மோசமான செயல், நீங்களும் உங்களுக்கு யார் இந்த பதவிகளை கொடுத்தது ஆர்டிஓன்னு சொல்லி நீங்களாம் எங்கே போய் வேற எங்கன்னா வேலை செய்ய வேண்டியதானே, இன்றைக்கி ஒருதலைபட்சமாக மிகவும் கேவலமாக அசிங்கமாக இன்றைக்கி மதவெறி பிடித்து ஆடிக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அதிகாரிகள்லாம் குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். இன்றைக்கி இது சரியான தீர்வு வரலை, இது நாங்கள் சும்மா விட போகக்கூடிய, இதில் சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகள் மீதும் மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம், உங்கள் மேலே வழக்கு போடுவோம், ப்ரைவேட் கேஸ் போடுவோம், உங்கள் மேலே டேரக்ஷன் வாங்குவோம், இது நாங்கள் சும்மா விட போகிறதில்லை. தாசில்தார் இருந்து ரெவன்யூ அதனுடைய ஆர்ஐலேருந்து வருவாய் அந்த சர்வேர்லேருந்து ஆர்டிஓ அம்மா எல்லாம் இப்போ அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, அதுக்காக நாங்கள் விட்டுற மாட்டோம், அவங்க பண்ண எல்லா காரணமும் அவங்க தான் காரணம், அதனால் அவர்கள் மீது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து ஒரு ஒரு மதத்தை மட்டுமில்லை ஒரு மனிதர்களை மதத்தின் அடிப்படையில் பிரிவினை காட்டுகிற இந்த ஆர்டிஓ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். என் சொந்த நிலத்தில் அவங்க சொல்கிறாங்க நீ அவங்களுக்கு வழிவிடு முன்னாடின்றாங்க, என் பட்டா நிலத்தில் நான் ஏன் அவன் வழி கொடுக்கணும், நீங்கள் யார் உங்கள் வீட்டில் நடு வீட்டில் வந்து பார்த்தினா சும்மா இருப்பீங்களா நீங்கள், அப்போ இந்த ஆர்டிஓ அம்மா வீட்டில் போய் நம்ம உட்காந்துன்னு நீ வரம்போ எனக்கு கொஞ்சம் இடம் விட சொன்னால் அந்த அம்மாவுக்கு எப்படி எரியும், அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு உடைச்சி நாங்கள் இடம் வாங்கினா இந்த அம்மாவுக்கு தூக்கி நொட்டுருவாங்க, நாங்கள் இடத்த நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும், நாங்கள் தலையை துண்டு போட்டு போகணுமா, அப்போ என் குடும்பம்லாம் சாகணும், நீங்களாம் வாழணுமா, என்ன கேவலமான அதிகாரிகள் நீங்களாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதிகாரிகளாக இருந்தால் என்ன வேணால் செஞ்சுட்டு இருப்பீங்களா, நாங்களாம் கையை கட்டிட்டு போகிறதுக்குனா அடிமைகளா, இன்னும் கடைசி வரைக்கும் நான் அடிமைகளாக உட்காந்து ராமாசாமி கும்புரசாமி கும்புரசாமி உங்களுக்கு கும்பிடு போட்டு இருக்கணும், நீங்கள் மேலே ஏறி மிதிச்சே போவீங்களா, அந்த காலம்லாம் மாறி போச்சு, இன்றைக்கி எங்கள் அடிமைக்குன்னு உங்கள் தலைமை ஏறி மிதிச்சு நாங்கள் போயிட்டே இருப்போம், நீங்களை கேள்வி கேட்பதற்கோ எங்களை அதிகாரம் செய்வதோ உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த வருவாய்த்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நம்முடைய அந்த ஜெயபால்ராஜ் அவருடைய பட்டா நிலத்தில் வேலி அமைத்தால் அமைக்கக்கூடாது என்று மிரட்டுகிற துணை ஆட்சியர், அந்த அம்மா வந்து காவல்துறை வைத்து மிரட்டுறாங்க, என்ன தெரியுமா, நீ வேலி போட்டால் இரண்டு பக்கமும் நான் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் போட்டுருவேன் என்று போலீஸை வைத்து மிரட்டுகிறார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தில் கூட வேலி அமைக்க முடியாத ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இந்த வருவாய்த்துறை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது, இந்த காவல்துறை துணை போகிறது, தன் சொந்த நிலத்திலேயே வாழ முடியாது என்று சொன்னால் இது மிகவும் மோசமான வன்மமான ஒரு செயல். இப்படிப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இவர்களை கைது செய்யப்பட வேண்டும், இவர்களுடைய பதவி பறிக்கப்பட வேண்டும். இப்படி மதத்தின் அடிப்படையில் ஒருதலைபட்சமாக செயல்படுகிற இப்படிப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். எங்களுடைய இடத்தில் நாங்கள் வேலை அமைக்கக்கூடாது, காவல்துறை வைத்து மிரட்டுகிறார்கள், காவல்துறை வந்து நீ ஒழுங்காக எழுதி கொடுத்துருப்போ என்று மிரட்டுகிறார்கள், தாசில்தார் அலுவலகத்தை சென்றால் தாசில்தார் நீ கோர்ட்டில் போய் பாருங்கள் என்று சொல்கிறார். நாங்கள் பலமுறை அலர்ந்தும் எங்கள் ரிப்போர்ட் கொடுக்காத ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரிகள், இந்த அதிகாரிகளை வைத்துக்கொண்டு எப்படி நாட்டின் மத நல்லிணக்கம் சீராக இருக்கும், எப்படி நல்ல ஆட்சி கிடைக்கும், எப்படி வந்து ஒரு நல்ல அமைதி ஏற்படும், இவர்களால் பிரச்சனை உருவாகிறது, சட்ட ஒழுங்கு கெட்டு போகிறது, இப்படிப்பட்ட அதிகாரிகளை பதவி விலக வேண்டும், இவர்களை டிஸ்மிஸ் செய்யணும், இல்லை அப்படின்னா மிகவும் மோசமாக மாறிடும். இதை வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டோ இந்த ஸ்கெட்சு கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஏன்னால் பல மாதங்களாக அலைந்து கொண்டிருக்கிறோம், நாயை விட கேவலமாக நடத்துகிற இந்த குன்னூர் ஆட்சியர், குன்னூரினுடைய துணை ஆட்சியர் தாசில்தார் ஆர்ஐ விஓ சர்வேர் எல்லாருமே ஒருத்தர் கூட வந்து நியாயமாக இல்லை, எல்லாருமே வந்து கேவலமான முறையில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களை பேசுவதற்கு இந்த உலகத்தில் வார்த்தை இல்லை, அப்படி எல்லா வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அதிகாரிகள். ஒருதலைபட்சமாக மதத்தின் அடிப்படையில் மத சாயத்தை பூசிக்கொண்டு மதத்தின் அடிப்படையில் அராஜகத்தில் ஈடுபடுகிற இந்த அம்மா, அந்த அம்மா பேர் துணை ஆட்சியர்
தீப்னா விஸ்வேஸ்வரி இவங்க தான் வந்து இவ்வளவு மோசமாக ஒருதலை பட்சமாக இந்த ஜெயபால்ராஜ் அவருடைய குடும்பத்தை மிகவும் கொடுமை செய்திருக்கிறார்கள். காவல்துறை வைத்து அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும், இவர்களுடைய பதவி பறிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மதத்தின் அடிப்படையில் இவர்கள் கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நிலத்தில் வேலி அமைக்க கூடாது, சொந்த நிலத்தில் நீங்கள் உள்ளே போகக்கூடாது என்று சொல்லி மிரட்டுகிற ஒரு கேவலமான அதிகாரி தான் இந்த துணையாட்சியர். இவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். தமிழக அரசு இவர்களும் நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய சொந்த நிலத்தில் நான் ஏன் உள்ள போகக்கூடாது? அது என்னுடைய உரிமை, என் உரிமையே செய்யக்கூடாது என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் இவர்கள் இப்படி செயல்படுகிறார்கள்? ஏன் இது இத்தனை புகார்கள் கொடுத்தும் தமிழக முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? கேட்டால் காவல்துறை வைத்து மிரட்டுகிறார்கள், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்வேன் என்று சொல்லுகிறார்கள், போகும்போது வருமது ஆட்களை வைத்து மிரட்டுகிறார்கள், காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. குன்னூரில் மிகவும் மோசமான ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். புகார் ஆட்சியரிடம் புகார் கொடுத்தும் இன்றைய வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சொந்த இடத்தில் வேலி அமைக்க முடியவில்லை, சொந்த இடத்தில் வாழ முடியவில்லை. தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியினால் வருகிறது. உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் குன்னூரில் தாலுகா இல்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் இல்லை ஆர்டிஓ சார் ஆட்சியர் துணை ஆட்சியர் இவருடைய அலுவலகத்தை நாங்கள் முற்றுகை செய்வோம், போராட்டம் செய்வோம். எங்களுடைய உரிமை என்றைக்கு நிறைவேற்றப்படுகிறதோ அது வரைக்கும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் சார்பாக நாங்கள் என் உரிமை பறிக்கப்படுகிறது, எங்களுடைய உரிமை நிறைவேற்றப்படாமல் போனால் என் சொந்த இடத்தில் வேலி அமைக்கக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம்